வணக்கம் நான் ஆதி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் டிப்ஸ் ஒன்று கொடுத்துருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் எடிட்டிங் பிக்ஸ் சாட் எடி எடிட்டிங் எல்லாமே நான் கேட்டிருந்தேன் என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அதில் வந்து எல்லாருமே வந்து ஆர்ட்டில் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால பிக்ஸாட்டில் நம்ம எப்படி ஒரு ஈஸியான முறையில் எப்படி நம்ம தம்ளைன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்ளைனில் மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் கொடுக்குற ஃபோட்டோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுளில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க எப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் நேமை போட்டு பி பிஎன்ஜி அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இமேஜ் வரும் அதன் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக பிக்ஸாட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க பிக்ஸாட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒன்று வரும் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் லோடிங் ஆகும் லோடிங் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அதில் நீங்கள் என்ன உங்களுக்கு தம்லைன் சைஸோ அந்த தம்லைன் சைஸை சூஸ் பண்ணிக்கிங்க தம்லைன் சைஸ்ஸுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் டொண்ட்டிலேருந்து நு ஆயிரத்தி இரநூத்தி எண்பின்னு சொல்லுவாங்க இது ஆப்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து இரைஸ் பண்ணும் அதுக்கு கீழே ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ட்ராவில் அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க அதை தான் கலர் என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கும் ஏன்னா ஒயிட் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வச்சால் நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ ஒயிட் கலர் சூஸ் பண்ணிட்டு மேலே டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள் அந்த பென்சில் மாதிரி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே கேட்கும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் ப்ளர் மாதிரி வேணுமா இல்லை டிசைன் அதிலே காமிக்கும் நம்மளுக்கு நார்மலாக இருக்கட்டும் சைஸ் என்ன சைஸ் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்புறே எரைஸ் பண்ணுங்கள் அதை வச்சு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அழிஞ்சிரும் அழிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த இமேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்டர்னு சொல்லுவாங்க தமிழை எனக்கு மெயினே வந்து பார்டர் அதில் கீழே பார்டர்னு இருக்கும் அந்த பார்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் கேட்கும் கலரில் மேலே அவுட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரேடியஸை வந்து இது பண்ணுங்கள் பார்டரோட ஸ்டைல் மாறும் ரேடியஸை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னால் அந்த வளைஞ்ச மாதிரி ஒரு ஸ்டைல் மாறும் அது கொடுத்ததுக்கப்புறம் மேலே டிக்மார்க் கொடுத்துக்குங்க டிக்மார்க் கொடுத்துட்டு அடுத்தது வந்து ஃபோட்டோ தான் நம்மளுக்கு மெயின் ஃபோட்டோ இப்போ என் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு அது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது டெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் கான்செப்ட் ரொம்ப முக்கியம் இந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கீழே இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கும் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு தேவையோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க நான் இப்போ எக்ஸாம்பிள் தம்பி லைன் தம்பி வைக்கிறேன் தம்பி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட எடிட்ரு சூஸ் பண்ணிக்கோங்க தமிழ் எடிட்ரு உங்களோட கீபோர்ட்லேயே வச்சு கீபேட்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ தம்லைனுக்கு ஒரு கலரு அந்த எப்படிக்கு ஒரு கலர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தம்லைனை ரெடி பண்ணிக்கோங்க தம்லைனை சூஸ் பண்ணிட்டு கலரை சூஸ் பண்ணிட்டு பிளாக் வச்சுருக்கீங்க அந்த ஸ்டோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது பேக்ரவுண்டில் வைக்கிறது அப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றுறதுக்கு இப்போ அடுத்தது டெக்ஸ்ட் சூஸ் பண்ணி மறுபடியும் உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதாவது என்ன அங்கே எழுதணுமோ அதை எழுதுங்க இப்போ எப்படிங்கிற இது வந்துருச்சு அதுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் கொடுக்கலாம் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா யூடியூபுக்கு ஒரு இதை பிளாக் அண்ட் ரெட்டு அந்த கலரே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அந்த ஸ்டோக் மேலே பின்னாடி பார்டரில் பிளாக்காக தெரிந்து பாருங்க அப்படியே சூம் பண்ணிட்டு அப்படியே கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது கிரியேட் செய்வது அதாவது உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துருங்க அடுத்தது ஸ்டைல்ஸ் காட்டுறேன் ஒரு வேர்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு என்னென்ன க ஃபாண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கலர்ஸ் ஆப்ஷன்லேயே கிரேடியண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் ஒரே இமேஜில் டபுள் கலர் கொடுக்குறது நான் எல்லோ வந்து ரோஸ் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டோக் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸாட்டில் இது மட்டும் தான் பண்ண முடியும்னு இல்லை எல்லாமே பண்ணலாம் எடிட்டிங்க்கு நீங்கள் தம்ளைன் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்புக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே தம்ளைன் தேவைப்படும் உங்களுக்கு அடுத்தது பிக்சர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டெக்ஸ்ட்டாக பிக்சரை வந்து டெக்ஸ்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது காட்டுற மாதிரிங்க இதை வந்து நல்லா சென்ட்ராக பார்த்து சூஸ் பண்ணிக்கிங்க சூம் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு சூஸ் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் ட்ராகன் ட்ராப்பு இதை ட்ராப் பண்ணி இழுத் அதாவது அந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும் கரெக்டாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம் கூட தேவைப்படாது ஒரு ஐம்பது செகண்ட்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் நிறைய இமேஜ் கொடுத்துருப்பாங்க அதில் இமேஜை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் ஃபார்மெட்டுக்கு அவங்களோட டெக்ஸ்ட்டு வந்து மாறிவிடும் அடுத்தது இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோ ஃபார்மேட்டுக்கே இமேஜ் மாறணும் அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ இந்த ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்மளோட இமேஜை ஆட் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணி அப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூடியூப்பில் இந்த தம்ளைண்ட் க்ரியேட் பண்ணுறது வீடியோ எடிட் பண்ணுறது இதில் எந்த சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் எப்படி எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நன்றி வணக்கம் தேங்க்யூ